இசை கலைஞர்கள் இல்லாத நான் பாடல்கள் எந்த பாடலையும் எவ்வளவு தொழில்நுட்பம் வந்தாலும் அதை சேர்த்து கொண்டு இசை கலைஞர்களை உபயோகித்துத்தான் என்னுடைய பாடல்களை உருவாக்குகிறேனே தவிர அது அவர்கள் இல்லாமல் ஏன்னா அது ப்ரோக்ராம்டு. மியூசிக் கனாட் பி ப்ரோக்ராம்டு. இட் கேன் பி ப்ரோக்ராம்டு பட் இட் இஸ் நாட் அ பெர்ஃபார்மன்ஸ். மியூசிக் மீன்ஸ் இட் ஷுட் பி பெர்ஃபார்மன்ஸ். எனி ஆர்ட் இட் ஷுட் பி பெர்ஃபார்ம்டு. பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா மியூசிக் இதே இல்லை, எந்த ஆர்ட்டும் இல்லை. இது எடுத்து ஓட்டலாம், ஏற்கனவே போட்டிருக்கிற படத்துலேருந்து கை எடுத்து வேறொரு கையில் வைக்கலாம், ஃபேஸ் எடுத்து இன்னொரு உடம்பில் ஓட்டலாம், அந்த மாதிரி மியூசிக்கு ஆகிப்போச்சு. நீங்கள் சொல்கிற தொழில்நுட்பம் அதுக்கு தான் யூஸ் ஆகுது. மியூசிக் உண்டு பண்ணுறதுக்கு இல்லை. கற்பனை எங்கேருந்து வரும்? மூ அறிவுன்னு உங்களுக்கு கொடுத்துருக்கானே கடவுள் ஒன்றுங்க, அதை யூஸ் பண்ணுறியா? யூஸ் பண்ண எதுக்கு யூஸ் பண்ணுற? தலையை வெட்டி இன்னொரு ஃபோட்டோவில் ஒட்டுறதுக்கா? இசைக்கலைகளுடைய எதிர்காலம் என்பது அது இறைவன் நிர்ணயிக்க வேண்டியது, நான் சொல்ல வேண்டியதில்லை. இதுதான் சம்பாஷணையா? நீங்கள் சொன்னதுக்கு நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன் இல்லையா? இசைக்கலைஞர்களுடைய எதிர்காலம் என்பது, அதை பற்றி கேட்டீங்க. எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று கேட்டீர்கள். நான் சொல்ல முடியுமா இப்படித்தான் இருக்கும் என்று சொன்னால் அப்படி இருக்குமா? இருக்காது. ஏன்னா இயற்கை அது ஒரு வழியிலே நடத்தி கொண்டு போகிறது, கடவுள் அவன் ஒரு வழியிலே நடத்தி கொண்டு போகிறார். நாம் யார் இதை நிர்ணயிக்கிறது? இது இப்படித்தான் இருக்கும், இது இப்படித்தான் இருக்கும் என்று சொல்வதற்கு அது சொல்ல முடியாது, யாராலும் சொல்ல முடியாது. இனியும் வந்து மௌனராகும், அதுக்கப்புறம் புன்னகையம் பிஜேபி எங்களை விட்டு போக மாட்டேங்குது, அதுக்கப்புறம் நாங்கள் எவ்வளவு ஸ்பீடா உங்க கூட வரதுன்னு தெரிய மாட்டேங்குது. இல்லை இல்லை, இது கேள்வி இல்லை, நீ இது வந்து உங்க ஸ்டேட்மெண்ட். அதான் நிறைய வந்துகிட்டே இருக்கு. இப்போ ரெக்கார்டு இங்க எதுக்கு வந்திருக்கேன்? ப்ரெஸ் மீட்டுக்கு நான் வரல, நான் வந்து ரெக்கார்டிங்காக வந்தேன். அது நீங்க சொன்ன மாதிரி ஹவு டு நேம் இட்ங்கிற மாதிரி இங்கே இருக்கிற துபாயில் இருக்கக்கூடிய ஆர்கெஸ்ட்ரா ஃப்ரெட் ஹவுஸ் ஆர்கெஸ்ட்ராவுக்கு ஒரு பீஸ் மியூசிக் பீஸ் எழுதி ரெக்கார்ட் பண்ணி ரெக்கார்டிங் முடிச்சுட்டு நேராக இங்கே வர. அடுத்தது ஒரு ரசிகரா எனக்கு தெரிஞ்சிருந்தாரு, அவையில் வந்து உங்களை தவிர்த்து எல்லாருமே ரசிகர்கள் தான், உங்களுக்கான ரசிகர் நான் தான் முதல் ரசிகர். நான் ரசித்து போடுறத தானே நீங்கள் ரசிக்கிறீங்க. அப்போது நான் மீட்டுறது இசைக்கருவிகளே இல்லை, உங்களுடைய இதயங்களை இசைக்கருவிகளாக்கி நீ மீட்டி கொண்டிருக்கிறது. உங்களுடைய ரசிகர்களுக்காக இந்த இது என்ன நம்ம சம்பாஷணை கேள்வி, மற்றவங்களை கேள்வி கேட்க விடுங்க அவங்கள போட்டு. ரசிகர்களுக்காக ஓரிரு வார்த்தைகள் இந்த கான்செர்ட் பற்றி நீங்கள் உங்களோட தரப்பு சொல்ல முடியுமா? கருத்துக்களை கான்செர்ட்டை பற்றி கருத்து சொல்லி என்ன ஆக போகிறது? கான்செர்ட்டில் வந்து நீங்கள் வந்து பாட்டை கேட்டு எவ்வளவு மெய் மறந்து உட்கார போகிறீங்கிறது உங்களை பொறுத்தது. நீங்கள் வந்து எவ்வளவு ஆர்வமோடு வரீங்களோ அவ்வளவுக்கும் அங்கே வந்து உங்களுக்கு மன நிறைவோடு நீங்கள் போகிற மாதிரியான இந்த கான்செர்ட் இந்த இசை நிகழ்ச்சி நடைபெறும். ஆமாம், நன்றி நன்றி. அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிற ஒண்ணும் இந்த மாதிரி சர்வதேச துபாயில் அந்த மாதிரி இடங்கள்ல ஏதாவது இசைப்பள்ளி அந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டு வாய்ப்பு இருக்குதா அப்படி காலத்தில்? இசை பள்ளியை வச்சு தான் நம்ம கற்றுக் கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. நான் எந்த பள்ளியில் படித்தேன்? இசை எந்த பள்ளியில் படித்தேன்? ஆனால் பள்ளி நீங்கள் கேட்குற நோக்கம் வந்து நல்லதாக தெரியுது. அது வந்து சமய சந்தர்ப்பங்கள் அமையும் போது அது கண்டிப்பாக அமையும். எதிர்கால சந்ததியருக்கு சேர்க்க வேண்டியதை நான் சேர்க்கணுங்கிற ஒரு கடமை ஒன்று எனக்கு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு எப்போவுமே எனக்கு என்னுடைய நினைவுகளில் என்னுடைய உணர்வு.